தமிழ் உள்ளங்களுக்கு அன்பு வணக்கம். உலகம் உங்கள் கையில், வேர்ல்ட் இன் யுவர் ஹேண்ட். தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், ஏன்னா அன்றாடம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இதில் உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம். அதனால தான் இந்த தலைப்பு நாங்கள் வச்சுருக்கோம், உலகம் உங்கள் கையில், வணக்கம் தமிழ் மொழி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணாத பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, டெய்லி உங்களுக்கு புதிய புதிய தகவலோடு கிடைக்கும். இன்றைக்கி உங்களே புதிய தகவலோட மாரடைப்பு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும், அதை பற்றி தொகுப்பில் பார்ப்போம். மாரடைப்பு நேரத்தில் உங்கள் உயிரை நொடியில் காப்பாற்றிக் கொள்ளும் வழிமுறைகளை உங்களுக்கு விவரிக்கிறேன். துரதிருஷ்டவசமாக மாரடைப்பு ஏற்படும் போதெல்லாம் இறப்பவர்கள் அதிகமாக தனியாக இருப்பதற்கு காரணமாக உள்ளனர். ஆனால் உங்களால் அந்த 5 மைல் தூரத்தை கடக்க முடியாது என உங்கள் மூளை உங்களுக்கு சொல்கிறது. இந்த நேரத்தில் நம் உயிரை நாமே காக்க என்ன செய்ய வேண்டும்? தனியாக இருக்கும்போது மாரடைப்பு வந்தால் உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதை பற்றி நான் சிறு கட்டுரை எழுதியுள்ளேன். நீங்கள் மிகவும் படபடப்பாகவும் தொய்வாகவும் உள்ளீர்கள். திடீரென்று உங்கள் இதயத்தில் அதிக வலி ஏற்படுவதை உணர்வீர்கள். அந்த வலியானது மேல் கை முதல் தோள்பட்டை வரை பரவுவதையும் உணர்வீர்கள். உங்கள் இதயம் தாறுமாறாக துடிக்கிறது. நீங்கள் சுயநிலவை இழக்க வெறும் 5 நொடிகள் தான் உள்ளது. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ச்சியாக மிக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மூச்சை இழுத்து விடுவதனால் நுரையீரலுக்கு ஆக்சிஜன் சீராக செல்லும் வழி வகுக்கிறது. இருமுவதால் இதயம் நிற்பதில் இருந்து தொடர்ச்சியாக துடித்து கொண்டே இருக்க உதவும். ஒவ்வொரு முறையும் இருமுவதற்கு முன்னர் மூச்சை இழுத்து விட வேண்டும். இருமல் மிக ஆழமானதாக இருக்க வேண்டும். இருதயம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரையிலே அல்லது வேறொருவர் உதவிக்கு வரும் வரையிலே ஒவ்வொரு 2 நொடிக்கும் மூச்சை இழுத்து விட்டு இருமிக்கொண்டே இருக்க வேண்டும். இதனால் இரத்த ஓட்டம் சீரடையும். இருமுவதால் ஏற்படும் அதிர்வுனால் இதயம் சீராக துடிக்கும். பின்னர் இருதயம் சீரடைய மிக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு செல்லலாம். இது போன்ற உயிர்காக்கும் விஷயங்களை ஒரு குறைந்தது 10 நபர்களுக்கு உங்கள் நண்பரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பொறுமையாக கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் எனது தமிழனின் அன்பு வணக்கத்தை மிக பணிவுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தொடர் உங்களுக்கு நன்மையாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்று முழு நம்பிக்கையுடன் உங்களுடன் விடைபெறுகிறேன். அன்பு தோழர்.